பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, டான் டிவி நேயர்களே, ஹோலி மேரி சேனல் பார்வையாளர்களே, இன்றைய திருப்பலி விசேடவிதமாக உங்கள் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அத்தோடு விசேடவிதமாக இந்த புயல் தாக்கத்திலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டுமென்று மன்றாடும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், இன்றைய நாள் மாலையில் அல்லது இரவில் திருவோணமலையை மையமாக கொண்டு இந்த புயல் கரையை கடக்க இருப்பதாக பல்வேறு விதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. எனவே நாங்களும் திருவோணமலை கடற்கரைக்கு மிக அண்மையிலிருந்து தான் இந்த திருப்பலியை கூட ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கும் கடற்கரைக்கும் ஒரு 100 மீட்டர் கூட இடைவெளி இல்லை. எனவே இந்த மக்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே பாதுகாக்க வேண்டும். அனர்த்தங்களிலிருந்து முழுவதுமாக அவர்களை விடுவிக்க வேண்டும். இந்த புயல் பெரும் சேதங்களை ஏற்படுத்தாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் விசேடவிதமாக இந்த திருப்பலி ஊடாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தூய உள்ளத்தோடு கலந்து கொள்ளும் பொருட்டு எங்களுடைய பாவநிலையை உணர்ந்து எங்கள் குற்றங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். என்ன சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூர் புனிதர் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். சபிப்போமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, உமது இறைத்தன்மையின் ஆற்றலால் எங்கள் இதயங்களை தயாரிப்பீராக. அதனாலும் திருமகன் கிறிஸ்து வருகின்ற போது நிலை வாழ்வின் விருந்துக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாக காணப்படவும், அவரே அளிக்கும் விண்ணக உணவை பெற்றுக்கொள்ளவும் உரிமை பேற்றை அடைவோமாக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் தமது விருந்துக்கு அழைக்கின்றார். எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து இன்றைய வாசகம் அதிகாரம் 25 வசனங்கள் 6 தொடங்கி 10 முடிய. படைகளின் ஆண்டவர் இந்த மலையில் மக்களினங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு விருந்தை ஏற்பாடு செய்வார். அதில் சுவைமிக்க பண்டங்களும் பலரசப்பானமும் கொழுப்பான இறைச்சி துண்டுகளும் வடிகட்டி பக்குவப்படுத்திய திராட்சை ரசமும் பரிமாறப்படும். மக்களினங்கள் அனைவரின் முகத்தை மூடியுள்ள முக்காட்டை அந்த மலையில் அவர் அகற்றி விடுவார். பிற இனத்தார் அனைவரின் துன்ப துகிலை தூக்கி எறிவார். என்றுமே இல்லாதவாறு சாவை ஒழித்து விடுவார். என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார். தம் மக்களுக்கு ஏற்பட்ட நிந்தையை இம்மண்ணுலகில் அகற்றி விடுவார். ஏனெனில் ஆண்டவரே இதை உரைத்தார். அந்நாளில் அவர்கள் சொல்வார்கள், இவரே நம் கடவுள், இவருக்கென்றே நாம் காத்திருந்தோம், இவர் நம்மை விடுவிப்பார், இவரே ஆண்டவர், இவருக்காகவே நாம் காத்திருந்தோம், இவர் தரும் மீட்பில் நாம் மகிழ்ந்து அக்களிப்போம். ஆண்டவரின் ஆற்றல் இம்மலையில் தங்கியிருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரின் இல்லத்தில்
நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரே என் நாயர் எனக்கேதும் குறையில்லை பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார் அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்வார் அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார் ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் தன் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார் மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் என் தீங்குக்கும் அஞ்சிடேன் உம் கோளும் நெடுங்கலையும் என்னை தேற்றும் ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் உண்மையாகவே என் வாழ்நாளெல்லாம் உம் திருவருள் முன் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரின் இல்லத்தில் நான் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் அல்லேலூயா 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 இதோ ஆண்டவர் நம் மக்களை மீட்க வருவார் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடற்கரை வழியாக சென்று அங்கே ஒரு மலையின் மீது ஏறி அமர்ந்தார். அப்பொழுது பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்தனர். அவர்கள் தங்களோடு கால் ஊனமுற்றோர், பார்வையற்றோர், உடல் ஊனமுற்றோர், பேச்சற்றோர் மற்றும் பிற நோயாளர் பலரையும் அவர் காலடியில் கொண்டு வந்து சேர்த்தனர். அவர்களை அவர் குணமாக்கினார். பேச்சற்றோர் பேசுவதையும், உடல் ஊனமற்றோர் நலமடைவதையும், பார்வையற்றோர் பார்க்கிறதையும் கண்டு மக்கள் கூட்டத்தினர் வியந்து இஸ்ராயலின் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். இயேசு தம் சீடரை வரவழைத்து, நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிடவும் நான் விரும்பவில்லை. அனுப்பினால் வழியில் தளர்ச்சி அடைந்து விடலாம் என்று கூறினார். அதற்கு சீடர்கள் அவரிடம், இவ்வளவு திரளான மக்களுக்கு அளிக்க போதுமான உணவு நமக்கு பாலை நிலத்தில் எங்கிருந்து கிடைக்கும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள், 7 அப்பங்கள் உள்ளன, சில மீன்களும் இருக்கின்றன என்றார்கள்.
தரையில் அமருமாறு மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த ஏழு அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியாயிருந்த துண்டுகளை ஏழு கூடைகள் நிறைய எடுத்தனர். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. உட்காருங்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுநாதருடைய செய்தியை கேட்பதற்கு பெருந்திரளான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் என்று கூறப்படுகிறது. அந்த பெருந்திரளான மக்களில் பெரும்பாலானவர்கள் ஏதோ ஒரு விதத்தால் பாதிக்கப்பட்டவர்கள். அங்கே சொல்லப்படுகிறது, சிலர் கால் ஊனமற்றவர்கள், சிலர் பார்வையற்றோர், சிலர் உடல் ஊனமற்றோர், இப்படி பல்வேறு விதமாக பாதிக்கப்பட்டவர்கள், நோய் பிணிகளால் வருந்தியவர்கள். அவர்கள் அந்த காலத்திலே மருத்துவர்கள் இருந்தும் மருத்துவர்களால் குணமாக்க முடியாதவர்கள். இப்படி பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுநாதரை தேடி நம்பிக்கையோடு அவரை தேடிச் செல்கின்றார்கள். அவர்கள் அந்த நம்பிக்கையோடு சென்றது வீணாக போகவில்லை. நாங்கள் பார்க்கிறோம், இயேசுநாதர் எல்லோரையுமே குணமாக்கினார். காலூனமற்றவர்களை அவர் குணமாக்கினார், பேச்சற்றோரை பேச வைத்தார், பார்வையற்றோரை பார்க்க செய்தார். எனவே இயேசுநாதர் இப்படியான புதுமைகளை செய்தோன்ன இன்னும் மக்கள் அதிகமாக கூடினார்கள். அவர் சொல்வதை நாங்கள் கேட்க வேண்டும், அவரிடம் குணம் பெற வேண்டும் என்று ஏராளமான மக்கள் அவரை தேடி வந்தார்கள். அப்பொழுது அவர் உயரமான ஒரு மலை மீது ஏறி அங்கே அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது மக்களை பார்த்து அவர் பரிதாபப்படுகிறார். இந்த மக்கள் 3 நாட்களாக என்னோடு தங்கியிருக்கிறார்கள், இவர்களுக்கு உண்பதற்கு ஏதுமில்லை என்று சொல்லி மிகவும் பிரபல்யமான அந்த புதுமையை செய்கிறார். அவர் அப்பங்களை பழுக செய்து எல்லா மக்களுக்கும் உணவாக கொடுக்கிறார். இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம், இயேசுநாதர் எப்பொழுதும் மக்கள் மீது பரிவு உள்ளம் கொண்டவர். அவர்கள் எப்பொழுதும் அவருடைய நன்மைக்காக அவர் பாடுபட்டவர். அவர்களை திக்கற்றவர்களாக அவர் விடுவதற்கு ஒரு நாளும் சம்மதிக்கவில்லை. எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் கஷ்டங்களை துன்பங்களை சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவரிடம் மன்றாடினால் கைமேல் பலன் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அந்த துன்ப வேளையில் மாத்திரம் நாங்கள் மன்றாட மட்டுமில்லை, நாங்கள் இறைவன் செய்து வருகின்ற நன்மைத்தனங்களை நினைத்து நாங்கள் அவருக்கு நன்றி கூறலாம், புகழ்ச்சி பண்ணி சேர்க்கலாம். விசேஷமாக இன்றைய நாளிலே டிசம்பர் 2, 2020 இந்த புயல் அச்சம் இருக்கின்ற வேளையிலே நாங்கள் நிச்சயமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆண்டவரே, இந்த அச்சங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, அனர்த்தங்களிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்வோம். ஆண்டவரே, அனைத்துலே நிறைவா நீர் வாழ்த்த பருவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். என்றென்றும் வாழ்த்தப்பெறுவார். ஆண்டவரே, அனைத்துளை நிறைவா நீர் வாழ்த்தப்பருவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனவழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர்,
ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பழிப்பொருளை இடைவிடாது உமக்கு பழியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நிறுவிய தூய மறை நிகழ்வுகளை காணிக்க நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய சேலமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவன்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நோயல் இம்மானுவேல், எல்லா திருநிலையாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவர் கணவர் புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கொந்தராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரினொன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து சொல்வோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கிழக்கோமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சொம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் நம் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் சபிப்போமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கிறோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உம் அருட்கொடைகள் வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பினவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான், இந்நாளும் என்னாலும் இயேசுதான், என் முன்னும் என் பின்னும் இயேசுதான், என் மூச்சிலும் பேச்சிலும் இயேசுதான், என் வாழ்வில் எல்லாமே இயேசுதான். அச்சு சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே